பிஃபோர் ஆஃப்டர் கண்ட்ரோல் ஜே மறுபடியும் லேயர் போடுறேன், ஒரு எம்டி லேயர் போடுறேன். எம்டி லேயர் ஏன் பண்ணுறோம், நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சால் கிளியர் பண்ணலாம், எரஸ் பண்ணிடலாம். அதே எம்டி லேயர் ஸ்மெஜ் பண்ணலாம், ஸ்மெஜ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்மெஜ் டூல் எடுத்துட்டா, ஸ்மெஜ் டூல் எடுத்தா இந்த ப்ரஷ் உங்களுக்கு குத்துருவோம். உங்களுக்கு குத்தெல்லாம் முடியலையா, புரியலப்பா? ப்ரஷ் அது நம்ம கிளாஸ் முடிஞ்சு சொல்லிடுறேன் ஃபைனலாக. உங்களுக்கு நான் இது கொடுக்கல, கொடுத்துருங்க பாரு, உங்களுக்கு நான் கொடுத்துருப்போம். இந்த மாஸ்டர் சொல்லி இது இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் தான் சொல்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரெஷ் இருக்குல்ல, அந்த ப்ரெஷ் இந்த பென் டூல் தெரியல, பென் டூல் வச்சு கட் பண்ணி போகிறோம், உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சர் ப்ரஷ் உங்களுக்கு தெரியுமா, மிக்சர் ப்ரஷ் இலையான இந்த ப்ரஷ் உள்ள இலையா இல்லை சென்டர்ல இந்த மிக்சர் ப்ரஷ், இந்த ப்ரஷ் எடுத்திங்கன்னா பென்சில் மாதிரி கொஞ்சம் அவுட்லைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எப்படின்னா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ டீட்டெயில், அது டீட்டெயில் எடுத்து சொல்லுவாங்களா, டீட்டெயில் கேள்விப்பட்டிருக்கேன். டீட்டெயில்ஸ்னா இதான் டீட்டெயில் அவர்கள், அது எடுத்தால் மட்டும்தான் அந்த அவுட்புட் வெளில வரும். ஒரு இமே நீ எந்த ஏரியாப்பா, நீ எந்த ஏரியாவா? ஆ சென்னை. சென்னை. அங்கே மழை உண்டா? நேற்று மழை, இப்போ மழை, மழை பெஞ்சு தான் இருக்கு. பொறுமையாக தான் பண்ணணும், இது முக்கியமான டீட்டெயில். மூக்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த படமே கெட்டுரும். இப்போ பாருங்க, அந்த மூக்கான விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலாக வெளில தெரியும். ஏதாவது இப்போ பாருங்க, இப்போ தெரியும். இப்போ பென்டூல் எடுத்துங்க, இந்த ஏர்பட் செலக்ஷன் பண்ணி இப்போ அந்த ஏரியா, இது ஃபெதர் வந்து ஒரு ரெண்டு வச்சுங்க. இப்போ கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டென்ஷன்லாம் போடலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட், இது ஆப்போசிட் செலக்ஷன் ஆயிரும், ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணலாம். இப்போ உள்ளே ஒர்க் பண்ணாலும் அதை வெளியில் ஒர்க் பண்ணலாம். இங்கே வந்து இங்கே என்ன லைட் கலர் இருக்கோ அந்த லைட் கலர் அப்படியே அப்படியே தள்ளிங்க, பொறுமையாக மீசையும் டச் பண்ணாத பதுங்க. இது கொஞ்சம் லைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கண்ணை வெளில வரும், இல்லைன்னா வராது. இந்த லைட் காட்டுறதால தான் அந்த கண்ணம் வந்து வெளில அவுட்புட் நல்லா இருப்பாங்க. கண்ட்ரோல் ஷிஃப்டை ரெக்கார்டிங் பண்ணிருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, இருந்தாலும் கேட்டுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்டை இப்போ நான் பேசுறது, நீங்கள் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது உங்கள்கிட்ட. உங்களுக்கு இது கிளாஸ் முடிஞ்ச உடனே டெலிகிராமில் உங்களுக்கு அது அப்படியே அப்படியே உடனே வந்துடும். இந்த இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கலாம். இது முடிஞ்ச உடனே டெலிகிராமில் ஹாய் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு வீடியோ அதில் வந்துடும். இப்போ இந்த மீசு மாதிரி லைட்டாக பட்டுருச்சு, இப்போ என்ன பண்ணோம்னா எரசடுவில் எரசடுவில் எடுத்து ஜஸ்ட் அப்படியே எரஸ் பண்ணலாம். ஏன்னா
நம்ம லேயர் தனியாக போட்டு ஒர்க் பண்ணிக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அளவு அவ்வளோதான். இப்போ ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ மேலே அடுத்தது ஃபெதர். கண்ட்ரோல் டி இருந்தால் வெளியில் தரணும் அவர். இப்போ அதை பிரித்து கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வராது, கண்டிப்பாக வராது. நீங்கள் ஈஸியாக இருக்கணும்னா பேக்கப் பேர் இருந்தால் மட்டும்தான். இப்போலாம் யார் மவுஸ் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ யாருமே 199 பேர் மவுஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பெயிண்டிங்னா சீக்கிரம் கற்றுக்குன்னா அதுதான் எரஸ் வச்சு அப்படி எரஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் பாருங்க வீடியோ இருக்கு, நீங்கள் பாருங்க ஈஸியாக கற்றுக்க முடியும். மெயினாக அதுதான் விஷயம், ஈஸியாக கற்றுக்கிறது பேக்கப் பேர் தான். இப்போ இந்த பக்கம் சேம் ப்ரொசீஜர், நாங்க அந்த பக்கம் என்ன பண்ணோம் அதே ஒர்க்கிங்க. ஃபெதர் அதே ஃபெதர் கொடுத்தேன். இப்போ இப்போ இது உள்ள ஒர்க் பண்ணுறோம். இந்த பக்கம் இதுமாதிரி கட் பண்ணி ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பிரித்து பிரித்து காட்டினா தான், ஒவ்வொரு விஷயத்தை பிரித்து பிரித்து பண்ணி காட்டினா தான் அந்த டீட்டெயில் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காது. இதை ரெண்டு ஜாயின் பண்ணிக்கணும். யூஷியல் சேம் பேட்டர்ன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஆப்போசிட் டைரக்ஷன். மறுபடியும் ஆப்போசிட்னா இல்லை சும்மா வீத்தல். இப்போ கட் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த பக்கம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது பகுதி உங்களுக்கு அது தீர்வு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஃபீல் பண்ணவே தேவை. எரஸ் வச்சு மழை கிட்டேன், அப்போ ஸ்கின் கட்டாது. இப்போ முடிஞ்ச பிறகு சும்மா அப்படியே லைட்டாக அந்த முக்கிய சசி மாற்றம். ஹலோ,
ஏன்பா என்னச்சு ஃபோன் கால் ஏதாவது வந்துச்சா? கனெக்ட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க மறுபடியும். லிங்க் கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு வாட்டம் வருதோ அந்த அளவு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். கேட்குறீங்களா? ஹலோ, எரசட்டர் வச்சு இந்த சைடில் லைட்டாக குறைச்சிக்கிறேன், ஏன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இப்போ மூக்கு முடிச்சுட்டு ஹலோ, ஏன் அது உள்ள கட்டாய்ச்சி ஒன்று மறுபடியும் தெரியலையே, இது ஒன்றும் இஷ்யூ ஆகல. அப்படியே ரீகனெக்ட் கொடுக்குதா? ஒன்னு இருக்கு, ஒன்னு கட்டாயிச்சு. இப்போ எதில் இருக்கு? ஆ ஓகே ஓகே. மார்னிங்ல ஃப்ரீயா இருக்க முடியுங்களா? புரியல, நாளைக்கு மார்னிங் 6:30 ரெடியா இருங்க. இங்கே மழை பெய்யுது, அதனால கூட நெட்ஒர்க் பண்ணணும். இப்போ கட் ஆகல? ஓகே பாப்போம். நான் ஒரே பெஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், எதுவும் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேனோ அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது நிறைய பெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எது வேணால் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் கேளுங்க. இன்ஸ்டால் பண்ண மாதிரி தெரியும் இந்த பெஸ்ட் எதுக்கு எதுவும் கேட்பீங்க. நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்லிட்டா உங்களுக்கு புரியாது. அதுக்கெல்லாம் இப்போ நான் ஒரே பிஷ் தான், வேறு எந்த பிஷ் எடுக்கல. இந்த பிஷ் எடுத்தால் அப்புறம் மிக்சர் பிஷ்ஷும் ஒன்று சொன்னேன், பென்சில் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, அவுட்லைன் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இப்போ இங்கெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ கண் பாருங்க, கண் ஒர்க் பண்ண போகிறேன். புரியல, நான் கொடுக்குற போது அட்வைஸ் தெரியுமா, நார்மல் போட்டோ பண்ணாதீங்க, ஆக்டர் போட்டோ மட்டும் பண்ணுங்க. ஒரு 5 போட்டோ மினிமம், 5 போட்டோ ஆக்டர் போட்டோ, அதுக்கப்புறம் நார்மல் போங்க. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிளாஸ் அட்டன் பண்ண திருப்தி வராது, அதுக்கப்புறம் பண்ணுங்க. இப்போதைக்கு தேவை. இப்போ வந்து இந்த பென்டூல் எடுத்துக்கேன். இப்போ இந்த கண் ஒர்க் பண்ண ஐப்ரோ, ஃபர்ஸ்ட் ஐப்ரோ எடுத்துக்கிறேன்.
சஷி மட்டும் ஃபெதர் 1.8 தெரியுது இப்போ கிளாஸ் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் கட் ஆகிடும் இருக்கவே பாருங்க இல்லை மார்னிங்கும் கன்னி பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி மறுபடியும் மேலே ஆமாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி அப்படியே இந்த ஹேருக்கும் அதே பிரச்சனை இந்த பிரஷ் மாத்தல அந்த ஹேர் அப்படியே சும்மா ஆகிட்டான் அதே பிரஷ் நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த ஹேர்லாம் வரைய போகிறோம் ஒன்றா இது இப்போ ஸ்மெஜ் மட்டும் இப்போ கட்டும் டி விட்டு வெளியே இருந்துட்டாங்க அதே ப்ரொசீஜர் மறுபடியும் பென் டூல் இந்த ஏரியா கட் பண்ணுறோம் இது கற்றுக்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இது உள்ளே வந்து இந்த மிக்சர் மிஷினால் அதாவது இதாக இருக்கு பாருங்க இலையா இலையா சென்டர் இருக்கும் அந்த விஷயத்துங்க கண்ணுக்கு கொஞ்சம் ஸ்மெஜ் போகிறது ஈஸியாக இருக்கும் அந்த கலர் தள்ளி போகும் ஈஸியாக மிக்சர் பிரஷ் அதை குத்துக்க அது டச் பண்ண கொடுத்துருக்கேன் அது நான் காட்டுறேன் Thank you.